நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தற்பொழுது பள்ளி கல்வித்துறையின் சார்பாக புதிய சிலபஸ் ஆனது வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூ சிலபஸை அடிப்படையாக வைத்து தான் அடுத்து நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனது நடைபெறும்ங்கிற சூழ்நிலையில் தற்பொழுது இந்த நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக காண இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையின் சார்பாக வரைவு பாடத்திட்டமானது வெளியிடப்படும் சொல்லி அறிவிப்பானது கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இருந்தே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அப்போ ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேங்க், ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், இனிமே வாங்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 யூனிட் 1 to 10 வரைக்கும் என்னென்ன தகவல்கள் உள்ள சேர்த்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக படிக்க வேண்டியது இருக்குது, ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கியிருக்கிறவங்க, ஸோ என்னென்ன தகவல்களை திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையுமே A to Z இந்த வீடியோல நம்ம நினைச்சப்புறம் உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். சோ பொதுவா பேசிக்கா இந்த சிலபஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கும் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய 10 யூனிட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பழையதை வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நீக்கம் பண்ணல, சரிங்களா? ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எதையுமே நீக்கம் பண்ணல, புதிய சிலபஸாக அந்த கண்டென்ட்டோட யூனிட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி சிலபஸாக இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஹிஸ்ட்ரியோட அனைத்து தகவலுமே இணைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 யூனிட்டு ரொம்ப ப்ரீஃபாக, அது மட்டும் இல்லாமல் எல்லா தகவல்களையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு புதிய தகவல்கள் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற் போல இந்த சிலபஸ் ஆனது வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் இந்த 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் முழு தகவல்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்தில் நமது சுபிக்குழுவை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலில் ஏற்கனவே நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க, அப்படி வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணிடலாம். அது போக புதியதாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தகவல்கள் இங்கே கொடுக்குறோம். என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் புதுசாக இதில் வாங்கிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன், பயன்படுத்தி கொள்கிறேன். நம்முடைய சுபிக்குழுவில் உங்களுக்கு எல்லாமே மூல புத்தகங்கள் ஆத்தருடைய புக்கை தான் நம்ம ரெஃபர் பண்ணி நினைச்சிடறோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே மிஸ் ஆகுவதற்கு வேலை கிடையாது. உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு யூனிட்டை எடுத்துக்கிற பட்சத்தில் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு, 10ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொன்றையும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய வரலாற்று ஆதாரங்கள் சொல்லி டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, இந்திய வரலாற்று ஆதாரங்கள் டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுல அந்த டாபிக்ல தொல்லியல் ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள், வெளிநாட்டு குறிப்புகள், அதே மாதிரி முன் மற்றும் ஆரம்ப காலத்தினுடைய வரலாறு சொல்லி இந்த செஞ்சிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா நாகரிகம், ஆரம்ப கால வேதகாலம், பிற்கால வேதகாலம், மாநிலங்கள் உருவாக்கம், அதே மாதிரி நகர மையமாதல், மகா ஜனபதங்கள், சைன மதம், புத்த சமண மத மகதத்தின் எழுச்சி, அதே மாதிரி அலெக்சாண்டரின் படையெடுப்பு, அதன் தாக்கம், மௌரிய பேரரசு,
சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர், மௌரியர்களுடைய நிர்வாகம், சுந்தர்கள், சாதவாகனர்கள், இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பாத்தியர்கள், குஷானர்கள், கனிஷ்கர், காந்தாரக்கலை, அதே மாதிரி சந்திரகுப்தர், குப்தர்களினுடைய ஆண்டு, அதே மாதிரி சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் இரண்டு, அவர்களுடைய குப்தர்களுடைய நிர்வாகம், கலை மற்றும் கட்டடக்கலை, இலக்கியம், கல்வி, நாலந்தா, விக்ரமசீலா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வர்தன வம்சம், அதுல ஹர்ஷவர்தனர், அதே மாதிரி யுவான் சுவாங் பாகியானுடைய குறிப்பு, சாளுக்கியர்கள், அதாவது மூன்று முடி சூடப்பட்ட ராஜ்யம், சேல, சோர, பாண்டியர்கள், பிரதிகாரர்கள், பாலர்கள், இரண்டாம் மேற்கு சாளுக்கியர்கள் சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஓல்டு சிலபஸை பார்க்கும் பொழுது ஒரு 50% தான் இதனுடைய கண்டென்ட் இருக்கும், நியூ சிலபஸ்ல ஒரு 50% உள்ள என்ன செஞ்சிருக்காங்க, சேர்த்து இருக்கிறாங்க, சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வரலாற்றின் ஆதாரம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரம் இந்த நாகரிகம், அதே மாதிரி வேத காலம், சமண பௌத்தம், மௌரியர்கள், குப்தர்கள், அசோகர்கள், ஹர்ஷவர்தனர்னு அந்த டாபிக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இதுல அந்த டாபிக், அதுல இருக்கக்கூடிய சப்கெட்டிங், யார் யார் வருவா, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்முடைய சார்பாக இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய தகவல்கள்ல, சரிங்களா, சோ நம்ம மூல புத்தகங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்றதுனால இந்தியா வரலாற்றின் ஆதாரமா இருக்கட்டும், தொல்லியல் சான்றுகளை வரிசையா கொடுத்துருக்கோம், மகாஜனபதங்கள், சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர்கள், அவர்கள் இலக்கியம், நாலந்தா பல்கலைக்கழகம், ஹர்ஷவர்தனர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், முதல் யூனிட்டுக்கான சிலபஸ்ல அப்படியே கொடுத்துருப்போம். ஏன்னா இது மூல புத்தகங்களை அடிப்படையா வச்சிருக்கனால இந்தந்த கண்டென்ட் இதுல கம்பல்சரி படிக்கணும்ங்கிறத நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பேன். சோ அது போக மீதி இருக்கக்கூடிய யுவான் சுவாங் பாகியான், சாளுக்கியர்கள், அதே மாதிரி மூன்று முடி சூழப்பட்ட ராஜ்யம், ராஜ்யம் சொல்லும்போது சேர, சோழ, பாண்டியர்கள், பிரதிகாரர்கள், பாலர்கள், இரண்டாம் மேற்கு சாளுக்கியர்கள், சோ இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் யூனிட்டுக்கு பதிலாக என்ன செஞ்சிருப்போம், உங்களுக்கு 7வது யூனிட்டாக முற்கால தமிழ்நாட்டு வரலாறு என்று சொல்லி ஒரு மெட்டீரியல் ஆனது, 7வது யூனிட்டுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அந்த மெட்டீரியலுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா முற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு இருக்கும், அதுல சங்ககாலம் சொல்லி ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த சங்க காலத்துல இதனுடைய தகவல்கள் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்ப யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் பிரீஃபா, ஷார்ட்டா ஓல்டு சிலபஸ்ல இருந்ததை பிரீஃபா என்னென்ன படிக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவா கொடுத்துருக்காங்க. இதற்கான மெட்டீரியல் ஏற்கனவே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இதுல கடைசியாக இருக்கக்கூடிய தகவல்கள் 7வது யூனிட் மெட்டீரியல்ல நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஆகவே ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான மெட்டீரியல் ஏற்கனவே வாங்கினவங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப புதியதாக நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த சிலபஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு புக்லெட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு 2 புக்கு வரக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கண்டென்ட் ஆனது தயார் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 சொல்லி பார்ட் 1 பார்ட் 2 ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான தகவல். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கியிருக்கவங்க அதையே பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1565 வரையிலான இடைக்கால இந்தியாவின் வரலாறு, இடைக்கால இந்தியாவின் வரலாறு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து மற்றும் முஸ்லீம் படையெடுப்புகள், அரேபியர்கள் கைப்பற்றியவர்கள், அடிமை வம்சம், அலாவுதீன் கில்ஜி, துக்ளக், விஜயநகர பேரரசுன்னு சொல்லி ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட்டா கொடுத்துருக்கதா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, சில தகவல்களை உள்ள இணைச்சும் கொடுத்திருக்காங்க. சிந்து, அரேபியன் வெற்றி, முகமது பின் காசிம், தாகிர், அரபு வெற்றி, தாக்கம், துருக்கியர்களுடைய படையெடுப்பு, முகமது கஜினி, முகமது கோரி, முதல் மற்றும் இரண்டாம் தரைன்பூர், டெல்லி சுல்தான்கள், அதே மாதிரி அவருடைய வம்சத்துல குத்புதீன் ஐபக், எல்துமிஷ், ரஷ்யா சுல்தானான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் இன்டெப்தா
பிரீஃபா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது பக்தி இயக்கம் சரிங்களா, பக்தி இயக்கம் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ஒரு டாபிக்க இதுல எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்காங்க சேர்த்து இருக்கிறாங்க. சோ நமது சுபை குழுவின் சார்பா ஏற்கனவே மூல புத்தகங்கள்ங்கிறதுனால இதை அப்படியே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ மூன்றாவது பிரிவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ்ல இன்டெப்டா நியூ சிலபஸ கொடுத்துருக்காங்க. முகலாய இந்தியாவின் வரலாறு, பாபருடைய படையெடுப்பை தொடங்கி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். சோ அந்த பாபர் சொல்லும் போது அதற்கு முன்பாக மராட்டியர்களுடைய எழுச்சி, பாபர் அவருடைய முதலாம் பானிபட்டு போர், கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர், அதே மாதிரி துசுகே பாபரி அவருடைய நூல்கள், ஹுமாயூன் செர்ஷா நிர்வாகங்கள், அதே மாதிரி அக்பர் அவருடைய இரண்டாம் பானிபட்டு போர், அக்பருடைய ராஜபுத்திரர்களான உறவு, இதவே வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திர கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய இராணுவத்தினுடைய வெற்றி, நிர்வாகம், மத கொள்கை, தீனிலாகிங்கிற சமயம், இபாதத்கான தொழுகை கூட, சிசியா வரி, இந்துக்கள் மீது சிசியா வரி விதித்ததை ஒழித்தது. சோ இதை ஃபுல்லாமே இங்க இன்டெப்தா பிரீஃபா என்ன செஞ்சிருக்காங்க சிலபஸா கொடுத்துருக்காங்க. நூர் ஜஹானின் செல்வாக்கு, ஜாஜகான் அவருடைய கொள்கை, அதே மாதிரி அவுரங்கசீப் ராணுவ சுரண்டல் சொல்லி ஒவ்வொன்றையும் இந்தப்தா முகலாயர்கள், அதுக்கடுத்து மராட்டியர்கள் பேஷ்வாக்கள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க மூன்றாவது யூனிட்ட கொடுத்துருக்காங்க. சோ மூணு புத்தகத்தை தொகுத்து நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் யூனிட் த்ரீக்கு கொடுத்ததையே எப்பயும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எதுவுமே இல்லை, இந்தப்தா பிரீஃபா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மூல புத்தகத்தை கொடுத்துருக்கனால உங்களுக்கு அதுலயே பிரீஃபா இருக்கும், அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த யூனிட் ஃபோர், இந்தியாவில் உள்ள கம்பெனி விதி. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய அடித்தளம், அதே மாதிரி ராபர்ட் கிளைவ், ஹேஸ்டிங்ஸ், ஆரன் வாலிஸ், வெல்லஸ்லி, அதே மாதிரி ஹேஸ்டிங், வில்லியம் பெண்டிங் பிரபு, டல்கோசி பிரபுன்னு ஒவ்வொரு பிரபுக்களினுடைய பெயர்களும் ஷார்ட்டா கொடுத்திருந்தாங்க. இங்க இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்களின் வருகை, அதே மாதிரி போர்ச்சுகீசியர்களுடைய வருகை, வாஸ்கோட காமா, பிரான்சிஸ்கோ டி அல்மேடா, அல்போன்சோ டி அல்புகர்க், டச்சு டானியர்கள், அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள், பிரெஞ்சு ஆங்கிலேயர்களுடைய போட்டி, கர்நாடகா போர், டியூப்ளே பற்றிய குறிப்பு, ராபர்ட் கிளைவ், பிளாசி போர், பக்சார்பூர், இரட்டை ஆட்சி முறை, ஒன்னு தொட்டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஓல்டு மெட்டீரியலவே என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த அளவிற்கு யூனிட் போருக்கான தகவல்கள் கொடுத்துருக்கோம். யூனிட் ஃபைவ பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்திற்கான விளைவு, 1857 புரட்சியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரபுக்கள் அவர்களுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய சீர்திருத்தங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசினுடைய உருவாக்கம், மிதவாதிகள், வங்க பிரிவினை சரிங்களா, மிதவாதிகள், அதே மாதிரி வங்க பிரிவினை, இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரொம்ப விரிவாக்கமா ஓல்டு சிலபஸ்ல ஷார்ட்டா கொடுத்திருந்தத இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. ஓல்டு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறீங்க இந்திய தேசிய இயக்கம் 1858 முதல் 1947 சொல்லி முடிச்சுட்டாங்க. இங்க எல்லாத்தையுமே இன்டெப்தா ஒவ்வொரு சட்டங்கள் வாரியாக கொடுத்துருக்காங்க. சோ இதையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலா கிரியேட் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸாவே கொடுத்துருக்கோம், அதையே அப்படியே நீங்க நினைச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிட் ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாநிலங்களினுடைய ஒருங்கிணைந்த சுதந்திரத்திற்கு பின் இந்தியான்னு சொல்லுவோம். இந்திய மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு, ஐந்தாண்டு திட்டங்கள், நேருவினுடைய சகாப்தம், சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஓல்டு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா கொடுத்து முடிச்சு. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே இருக்கு சரிங்களா, ஷார்ட்டா இந்திய மாநிலங்களினுடைய ஒருங்கிணைப்பு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்திய குடியரசு அரசியல் அமைப்பு, நேருவின் சகாப்தம், பொருளாதார கொள்கை, உலக விவகாரங்களில் இந்தியாவின் பங்கு என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க ஓல்டு சிலபஸ்ல. நியூ சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க 47 சாரி இங்க எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க 5 ஆண்டு திட்டங்கள் சரிங்களா, அதே மாதிரி சமூக நல
திட்டங்கள், வெளியுறவு கொள்கையின் அடித்தளம், இந்திரா காந்தியினுடைய ஆட்சி, உள்நாட்டு கொள்கை, 20 அம்ச திட்டம், அவசர நிலை பிரகடனம், ஜனதா கட்சி, இந்திரா காந்தியினுடைய மறுமலர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம், கூட்டணி அரசாங்கம், மண்டல் கமிஷன், உலகில் இந்தியாவினுடைய விவகாரங்கள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே கொடுத்திருந்த மெட்டீரியல் போக சோ இதுல விடுபட்டு இருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து எக்ஸ்ட்ராவா ஒரு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். சோ இப்ப இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணி அப்ப யூனிட் 6 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது வந்து ஏற்கனவே வாங்கின மெட்டீரியல் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 6வது யூனிட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் நம்ம, ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மாநில ஒருங்கிணைப்பு, சர்தார் வல்லபாய் படை, குடியரசு, இதெல்லாம் நம்ம 5வது திட்டம்லாம் கொடுத்துருப்போம் சரிங்களா. சோ இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இந்த கான்செப்ட் இல்லாது, அதே மாதிரி சீனா இல்லை, இந்த ஒரு சில கான்செப்ட் ஓல்டு சிலபஸ்ல இல்லாதனால நம்ம விட்டுருப்போம். இப்ப புது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிருக்கோம். புதுசா வாங்கக்கூடியவங்க இந்த யூனிட் 6க்கு 2 மெட்டீரியலா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சோ நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்த யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தற்கால தமிழக, சாரி, முற்கால தமிழக வரலாறு. அதே மாதிரி யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தற்கால தமிழ்நாடு வரலாறு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தப்தா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சிருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆதாரங்கள், சங்க காலம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலம், பல்லவர் காலத்துக்கு அடுத்து சோழர்கள் காலம்னு ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. இதுல அதனுடைய மன்னர்களுடைய பெயர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்தப்தா கொடுத்துருக்காங்க. 19வது நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டினுடைய வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டின் வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், 2 பகுதியாக மெட்டீரியலானது ப்ரொவைட் பண்றோம். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 பகுதியா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதவே அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சோ இதற்கு எக்ஸ்ட்ராவா எதுவுமே வாங்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி தற்கால தமிழ்நாடு வரலாறு. சோ தற்கால தமிழ்நாடு வரலாறுங்கும் போது மாலிக் கபூரின் தமிழ்நாட்டு பகுதியிலான படையெடுப்பு, மதுரை சுல்தானியம், தமிழ்நாட்டின் விஜயநகர ஆட்சி, நாயக்கர் ஆட்சி, தஞ்சை மராட்டியர்கள் செஞ்சி நாயக்கர் ஆட்சி, ராமநாதனுடைய சேதுபதிகள், மராட்டியர்கள் கீழ் தமிழ்நாட்டின் ஐரோப்பியர்கள், பிரிட்டிஷ், பிரெஞ்சு ஆட்சி, தென்னிந்திய கழகம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டே இங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஆனா ஓல்டு சிலபஸ்ல பிற்கால பாண்டியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் படையெடுப்பு, தமிழ்நாட்டில் திருமலை நாயக்கருக்கு பின் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க. அதனால நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த தற்கால தமிழ்நாடு சொல்லி இந்த யூனிட் 8 எடுத்துக்கிற பொழுது 2 பகுதிகள், 2 வால்யூம், 2 மெட்டீரியல் ஆனது நம்ம தொகுத்துருக்கோம். சோ இந்த 2 மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலிக் கபூரின் படையெடுப்புல இருந்து, சோ நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு இது ஃபுல்லாமே நம்ம ஓல்டு மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், காமராஜர், நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி, நீதி கட்சி, பெரியார் சுயமரியாதை, திராவிட கட்சி, சீனநாத்துறை, கலைஞர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அதிமுகவின் எழுச்சி, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, அதே மாதிரி மதிமுக, பாமக, பிற அரசியல் கட்சிகள், கல்வி மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இத ஒதுக்கீடு கொள்கை, விவசாய நிலை, நீர் பாசனம், தொழில்மயமாக்குதல், தகவல் தொழில்நுட்பம் சொல்லி இது டிஎன்பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்குரிய ஒரு டாபிக் சிலபஸ். குரூப் 4ல பாத்தீங்கன்னா யூனிட் 8, 9, 9ல இருக்கக்கூடிய டாபிக் இது. அதை அப்படியே இங்க தூக்கி என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. சோ இத நம்ம ஃபேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் இப்ப இதுல இருந்து சரிங்களா உங்களுக்கு இப்ப பார்த்தோம்னா உங்க அதிமுகவின் எழுச்சி சரிங்களா, நம்ம ஏற்கனவே வந்து நீதி கட்சி வரைக்கும் கொடுத்துருப்போம் சரிங்களா. இப்ப அதிமுகவினுடைய எழுச்சியில இருந்து தொழில்நுட்பம் வரைக்கும் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஓல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மெட்டீரியல் இருக்கு 2 வால்யூம். இப்ப ஓல்டு மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த புதுசாக
இந்த அதிமுகவின் எழுச்சிங்கிற இந்த ரெண்டாவது மெட்டீரியலை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம், சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்செப்டா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ கவர் பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடிய மெட்டீரியல். அடுத்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நவீன மேற்கு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நவீன உலக வரலாறு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய யூனிட் 9-10 இருக்கக்கூடிய தகவல் போக எக்ஸ்ட்ரா சில தகவல்களையும் உள்ள இதுல என்ன செஞ்சிருக்காங்க, இணைச்சிருக்கிறாங்க, சரிங்களா? சோ இத்தாலி மற்றும் ஜெர்மனியினுடைய ஒருங்கிணைப்பு, சரியா? இத்தாலி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புவியியல் கண்டுபிடிப்பு, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கக்கூடியதான். மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தம், அறிவொளி இயக்கங்கள், சோ தொழில்துறை புரட்சி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா விவசாய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, நெப்போலியன், இது ஃபுல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடியதுதான், சரிங்களா? சோ இதுல போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது என்ன, நெப்போலியனின் போர்கள்ல இருந்து பிரான்ஸ் 1830 இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதியதாக இருக்கக்கூடிய கண்டென்ட், சரிங்களா? புதியதாக இருக்கக்கூடிய கண்டென்ட். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தாலி, ஜெர்மனி, இத்தாலி ஒருங்கிணைப்பு. சோ இது ஃபுல்லா பழைய சிலபஸ், சரிங்களா? ஜெர்மனி இத்தாலியினுடைய ஒருங்கிணைப்பு, ரஷ்ய புரட்சி, உலக போர்கள், அமைதி ஒப்பந்தங்கள், அதே மாதிரி சர்வாதிகாரிகளின் எழுச்சி, ஹிட்லர், முசோலினி, ஹமால் பாட்ஷா, இரண்டாம் உலக போர், யுஎன்ஏ, இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ். இது போக வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி, இளம் இத்தாலி, கரிபால்டி, ஜெர்மனி ஓல்டு, இப்படி ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி, ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல் உலக போர், லீக் நாடுகள், சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் உருவாக்கம், யுஎன்ஓ, இதெல்லாம் பழைய சிலபஸ். சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு சில சிலபஸ், அதே மாதிரி இதுல நெப்போலியன் போர்கள், இப்படி இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக், சரிங்களா? இத ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல்லாமே வியனா காங்கிரஸ் மாநாடு, சோ எல்லாத்தையுமே முழுமையாக ஒன்றிணைத்து நம்ம யூனிட் 9 ஒரு மெட்டீரியல், யூனிட் 10 ஒரு மெட்டீரியல்னு ரெண்டு மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம், சரிங்களா? சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 இருக்கக்கூடிய சிலபஸ் போக இந்த பகுதி மட்டும்தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 10 எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் மட்டும் புதுசா, ஒரு சில டாபிக் நான் இங்க அண்டர்லைன் பண்ணதை தவிர்த்து ஒரு சில டாபிக் புதுசா உள்ள சேர்த்திருக்காங்க. அப்ப இது ரெண்டையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஐரோப்பிய வரலாறு சொல்லி ஒரு புத்தகமானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம். அந்த ஐரோப்பிய வரலாறு போக நவீன உலக வரலாறுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்கை இணைத்து எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தத்துல ஓல்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணி நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பாதிக்கப்படாத வகையிலையும் நியூ சிலபஸ ஃபாலோ பண்ணி இனிமே வாங்கக்கூடியவர்களுக்கான முழுமையான மெட்டீரியலாகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த 10 யூனிட்டையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முழுமையாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மூல புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஸோ அந்த 10 யூனிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தலைப்புகளையுமே பக்கம் வாரியாக நம்ம என்ன செய்யறோம், தலைப்புகள் வாரியாக தொகுத்து இங்க மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தத்துல இந்த பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ எடுத்துக்கிற பட்சத்துல ஓல்டு சிலபஸ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா கொடுத்துருந்தாங்க, நியூ சிலபஸ என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பிரீஃபா தலைப்புகள் வாரியாக ஒவ்வொரு தலைப்பா கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஆகவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடியதை எதையுமே கட் பண்ணல, நியூவா சில டாபிக்கையும் இதுல உள்ள சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழக வந்து பாத்தீங்கன்னா மாத்தவே இல்லை, ஒரே அழகுதான், அதனுடைய கண்டென்ட்டை உள்ள என்ன செஞ்சிருக்காங்க, ஃப்ரீஃபாவும் அதே மாதிரி ஒரு சில தகவல்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பகுதி. ஸோ இந்த பிடிஎஃப், அந்த சிலபஸோட பிடிஎஃப் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு இந்த தமிழ் சிலபஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக இந்த 10 யூனிட்டையும் கவர் பண்ணி டெஸ்ட் பேஜு, ப்ராக்டிஸ் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இந்த 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னங்கிறத, எத்தனை வால்யூம்ங்கிறத அடுத்து ஒரு வீடியோவில் சிலபஸோட தொகுத்து உங்களுக்கு நினைச்சிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது சுபிக்குழு பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக உருவாக்கியிருக்கக்கூடியது, ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.